வணக்கம். புதுச்சேரி மாநில முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதியின் பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் ஜான் குமார் மரியாதை நிமித்தமாக மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேசினார். புதுவை மாநில முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினருமான ஜான் குமார் புதுடெல்லியில் முகாமிட்டுள்ளார். மேலும் அவர் அங்கு மத்திய பாராளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலை அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அதேபோன்று மத்திய உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து அவர் மத்திய இணையமைச்சர் எல் முருகனை அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்பொழுது அவர் புதுச்சேரி மாநில நிலவரம் குறித்து பல்வேறு தகவல்களை மத்திய அமைச்சர்களுடன் பகிர்ந்து கொண்டார். இந்த சந்திப்பின் போது பாஜக பிரமுகர் அனில் அம்மா டிரேடர்ஸ் ராஜு கணபதி மற்றும் தொழில் பிரிவு நிர்வாகி திருவாசகம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி புதுசாரம் பகுதியில் பெண் தனது குழந்தையின் கன்னத்தில் ஓங்கி அரைந்து துன்புறுத்தி உள்ளார். இது தொடர்பான வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. புதுச்சேரி மாநில காவல்துறையின் ஐஆர்பிஎன் பிரிவில் தலைமை காவலராக பணிபுரிந்து வரும் ஒருவருக்கும் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் புதுச்சேரி புதுசாரம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 5 வயதில் பெண் குழந்தை ஒன்றும் உள்ளது. இந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வாழ்கின்றனர். இந்த நிலையில் அந்த பெண் தனது குழந்தையுடன் புதுச்சேரி புதுசாரம் பகுதியில் உள்ள தனது தாயாருடன் அவரது வீட்டில் வசித்து வருகிறார். இதற்கிடையே அந்த பெண் தனது குழந்தையின் கன்னத்தில் ஓங்கி அரைந்து துன்புறுத்தி உள்ளார். இது தொடர் கதையாக இருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பான வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அந்த காட்சிகளின் அடிப்படையில் புதுச்சேரி அரசின் குழந்தைகள் நல குழுவினர் இது பற்றி தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். புதுவையில் திடீரென திரையரங்குகளின் டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் அதிகபட்சமாக 160 ரூபாய் அளவிற்கு திரையரங்குகளின் டிக்கெட் கட்டணம் உள்ளது. குறிப்பாக 3D திரைப்படங்கள் வெளியிடப்பட்டால் கூடுதலாக 30 ரூபாய் என்று 190 ரூபாய் டிக்கெட் கட்டணம் அதிகபட்சமாக விற்கப்பட்டு வந்தது. அதேபோன்று ஆன்லைன் என்ற முறையில் சுமார் 200 ரூபாய் அளவுக்கு அதிகபட்சமாக டிக்கெட் விலை இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில் முன்னணி நடிகர் ஒருவரின் திரைப்படம் வருகின்ற 13ஆம் தேதி உலகம் முழுவதும் திரையிடப்படுகிறது. அதுபோன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலும் அந்த முன்னணி நடிகரின் திரைப்படம் வெளியிடப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் புதுச்சேரி அரசாங்கம் குறிப்பிட்ட திரைப்படம் வெளியாகும் அன்று முதல் தொடர்ந்து 5 நாட்களுக்கு திரையரங்குகளின் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. அதாவது அதிகபட்சமாக பாக்ஸ் 260 ரூபாய், பால்கனி 250 ரூபாய், முதல் வகுப்பு 200 ரூபாய், இரண்டாம் வகுப்பு 175 ரூபாய், மூன்றாம் வகுப்பு 150 ரூபாய் என்று டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த நிலைப்பாடு வருகின்ற 17ஆம் தேதி வரை நீடிக்கும் என்றும் மேலும் 5 நாட்களுக்கு அதிகாலை 4 மணி காட்சி மற்றும் காலை 8 மணி காட்சியும் கூடுதலாக மொத்தம் 6 காட்சிகள் தினசரி இருக்கும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மாநகர பகுதிகளில் உள்ள மால்கள் மல்டிபிளக்ஸ்கள் உள்ளிட்ட 13 திரையரங்குகள் மற்றும் புறநகரில் உள்ள 10க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் முன்னணி திரைப்பட நடிகரின் திரைப்படம் வெளியிடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவை கொசப்பாளையம் முத்துக்குமாரசாமி ஆலயத்தில் சஷ்டி சிறப்பு பூஜை விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் மேற்கொண்டனர். புதுச்சேரி கொசப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ செல்வ முத்துக்குமாரசுவாமி ஆலயத்தில் முருகனுக்கு சஷ்டி சிறப்பு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இறையருளை பெற்றார்கள். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அறங்காவலர் வாரிய தலைவர் டாக்டர் கணேஷ், நிர்வாக அதிகாரி செந்தில்குமார், துணைத் தலைவர் ரமேஷ், செயலாளர் கோபால், பொருளாளர் கணேஷ் மற்றும் உறுப்பினர் இந்திரா, ஆலய அர்ச்சகர் விஜயகுமார் சர்மா, மேலும் திரளான ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டார்கள். முன்னதாக இக்கோவிலின் நிர்வாக அதிகாரியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் பரிந்துரை பேரில் பொறுப்பேற்றுக் கொண்ட செந்தில்குமார் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமாரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். மேலும் இக்கோவிலில் வெளியிடப்பட்ட முதல் உறுப்பினர் அட்டை ஆலய அர்ச்சகர் விஜயகுமார் சர்மா அறங்காவலர் வாரிய குழுவினரிடமிருந்து பெற்றுக்கொண்டார்.
ஆண்டுகளுக்கு பிறகு புதுவை பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் திருமண பதிவு செய்ய ஆணையர் கார்த்திகை நடவடிக்கை எடுத்துள்ளார். இதனை பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டியுள்ளனர். புதுவை மாநிலத்தில் திருமண பதிவுகள் வருவாய் துறையின் கீழ் உள்ள பதிவாளர் அலுவலகம் மற்றும் உள்ளாட்சி துறையின் கீழ் உள்ள பஞ்சாயத்து நகராட்சி அலுவலகத்தில் நடப்பது வழக்கம். இதுபோல தாசில்தார் அலுவலகத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்திலும் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்திலும் நடக்க வேண்டும். ஆனால் சார் பதிவாளர் அலுவலகத்தில் வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே திருமண பதிவுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுவை பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக திருமண பதிவுகள் சில காரணங்களால் நிறுத்தப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக தற்பொழுது உள்ள பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயனிடம் பகுதியை சார்ந்த பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். குறிப்பாக பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் திருமண பதிவுகள் நடத்த வேண்டுமென மக்கள் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து இதற்கான ஏற்பாடுகளை ஆணையர் கார்த்திகேயன் உடனடியாக செய்தார். இந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு திருமண பதிவு பாகூர் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் கார்த்திகேயன், மேலாளர் ரவி மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். அப்பொழுது முதல் திருமணம் செய்த மணமக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக ஆணையர் கார்த்திகேயன் கூறும்போது பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு இணங்க திருமண பதிவுகள் கொம்யூன் பஞ்சாயத்திலும் நடக்கிறது. இந்த வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். திருமணம் ஆன 15 நாட்களுக்குள் விண்ணப்பம் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். பின்னர் உரிய ஆவணங்கள் பெற்று திருமண பதிவு உடனுக்குடன் வழங்கப்படும் என பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன் தெரிவித்தார். பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்க முதல்வரிடம் கலந்து பேசி முடிவெடுப்பதாக புதுவை மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா உறுதியளித்துள்ளார். இது பற்றி புதுவை போக்குவரத்து துறை அமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா காலகட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் ஒப்பந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட செவிலியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து புதுவை மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா சண்முகத்தை சந்தித்து மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் பணிகள் வழங்குமாறு கோரிக்கை வைத்தனர். மேலும் அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் தங்களுடன் பணியாற்றிய அனைத்து ஊழியர்களுக்கும் அரசு வேலை வாய்ப்புகளில் ஏதேனும் சலுகைகள் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் அமைச்சரிடம் வலியுறுத்தினர். மேலும் அமைச்சர் முதல்வரிடம் தங்கள் நிலை குறித்து எடுத்துரைத்து தங்கள் கோரிக்கை நிறைவேற்றி தருவதாக அப்பொழுது உறுதியளித்தார். இவ்வாறு புதுவை போக்குவரத்து துறை அமைச்சர் அலுவலக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புதுவை லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் முத்தப்பன் வெள்ளோட்டும் பகவதி வெள்ளோட்டும் போன்ற நிகழ்ச்சிகள் சிறப்பான முறையில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி புதுச்சேரி முத்தப்பன் சேவா சமிதியின் அறக்கட்டளை நிர்வாகிகள் தீபக், பிரின்ஸ், சிகேஷ், ரதீசன் ஆகியோர் புதுவையில் செய்தியாளர்களிடம் கூறுகையில், பாண்டிச்சேரி ஸ்ரீ முத்தப்பன் சேவா சமிதி நடத்தும் 5வது திருவப்பன மகோற்சவம் 2022 ஏப்ரல் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள குறிஞ்சி நகர் பூங்காவில் வலம்பெரி ஞான விநாயகர் கோவில் முன்பாக முத்தப்பன் திரை மற்றும் திருவப்பன மகோற்சவம் கடந்த ஆண்டை விட வித்தியாசமான முறையில் நடைபெற உள்ளது. அதாவது 9ஆம் தேதி முத்தப்பன் வெள்ளாட்டம், தாளப்பொலி, பகவதி வெள்ளாட்டம், கலசம் வருதல் போன்ற நிகழ்ச்சிகளும், 10ஆம் தேதி தையம்பக திருவப்பன பகவதி தீபாரதனையும் தொடர்ந்து அன்னதானமும் நடக்கிறது. இவ்வாறு கோவில் அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். புதுவை மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா சபாநாயகர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியங்குப்பம் வட்டாரம் சார்பாக மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் கிராமத்தில் உள்ள திருமலை வாசன் நகரில் ரூபாய் 4 லட்சம் மதிப்பில் மண் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இந்த பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தேடுவார் நத்தம் கிராமத்தில் உள்ள பாலாஜி நகரில் ரூபாய் 4 லட்சம் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் முகமது இஸ்மாயில், அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி காசிநாதன், உதவி பொறியாளர் ராமன், நாகராஜன், இளநிலை பொறியாளர்கள் சிவஞானம், அகிலன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, லட்சுமிகாந்தன், சக்திவேல், மாய கிருஷ்ணன், ஆறுமுகம், ரமேஷ் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வாங்க வாங்க வாங்கிக்குமா.
எரிவாயு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பாக புதுவையில் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சார்பில் மோட்டார் சைக்கிள் மற்றும் சிலிண்டர்களை தட்டு வண்டியில் வைத்து ஊர்வலம் நடத்தப்பட்டது. இந்த ஊர்வலத்திற்கு மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். மேலும் இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் கல்வி அமைச்சர் கமலக்கண்ணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஊர்வலம் புதுவை அண்ணா சாலையிலிருந்து புறப்பட்டு நேரு வீதி, மிஷின் வீதி உள்ளிட்ட முக்கிய சாலைகள் வழியாக சட்டமன்றம் முன்பும் வந்தடைந்தது. பின்னர் அங்கு காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று கூடி கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். உலக சுகாதார தினம் புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் கொண்டாடப்பட்டது. இதில் சபாநாயகர் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு புதுவை மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக சுகாதார தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். சுகாதாரத்துறை துணை இயக்குநர்கள் டாக்டர் முரளி, டாக்டர் ரகுநாத் ஆகியோர் இதற்கு முன்னிலை வகித்தனர். ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் கனிமொழி வரவேற்றார். உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு புவியை காப்போம் என்ற தலைப்பில் இடையார்பாளையம் தனியார் ஆங்கில உயர்நிலை பள்ளி மாணவ மாணவியர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புவி வெப்பமயம் ஆவதை தடுக்கும் நோக்கில் இலவச மரக்கன்றுகளை சட்டப்பேரவை தலைவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் ராமு, கிருஷ்ணமூர்த்தி, ராஜா, நாகமுத்து, விமல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ ஆங்கால பரமேஸ்வரி ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு வல்லால கண்டன் கோட்டையை அழிக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ ஆங்கால பரமேஸ்வரி ஆலய பிரம்மோற்சவ விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி அம்மன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு புஷ்ப வாகனத்தில் ரிஷப வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாள் முக்கிய நிகழ்ச்சியாக சிம்ம வாகனத்தில் அமர்ந்து அம்மன் பார்க்க கோவில் எதிரே வல்லால கண்டன் உருவபொம்மை உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்திற்கு சென்று அம்மன் வேடமிட்டவர்கள் வல்லால கண்டனை அழிக்கும் நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மன் எதிர் திசை நோக்கி செல்லும் நிகழ்வு முடிந்தவுடன் தொடர்ந்து வான வேடிக்கைகளுடன் வல்லால கண்டனை அழிக்கும் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள திருமணமான பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஆங்கால பரமேஸ்வரி அம்மனை பயபக்தியுடன் தரிசனம் செய்து சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.